ஹோண்டா சிட்டி வேணுங்களா? தாராளமாக கிளம்பி நம்ம ஜெயம் கிராஸ் பண்ணுறேங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஒரு வண்டி இருக்குது, மேனுவல்லையும் ஒரு வண்டி இருக்குங்க. ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூர் பெட்ரோல் தான் இருக்குது, ரெண்டுமே சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பார்த்துடலாங்க. ப்ரோ ஹூண்டாயில் i20ங்க, லைட் i20 ஆஸ்டா வேரியண்ட்டுங்க, சிங்கிள் ஓனர், 2018 மாடலுங்க. 2020 மாடல் வேகனாருங்க, நியூ வேகனார், 49,000 கிலோம் கோடி இருக்குது, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டிங்க. ஸோ வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க. தாராளமாக இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி தரேன். பேலன்ஸ் மாருதியில் சியாஸ் வண்டிங்க, 2016 மாடல், சிங்கிள் ஓனர், ஜெட்டெக்ஸ் வேரியண்ட்டுங்க, பெட்ரோல் டாப் எண்ட் மாடல் வண்டி. ஓலா ராபிட் வந்து 2015 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் எலகன்ஸ் வேரியண்ட், டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. ஃபோர்டு அஸ்பயருங்க, 2015 மாடல், சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. எம்போண்டா அமேஸ் விஎக்ஸ் வேரியண்ட்டு, டீசல் வண்டி. ஸோ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ங்க, டாப் எண்ட் ஆட்டோமேட்டிக் டீசலுங்க. ஸோ வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனருங்க, 2018 மாடல், 19 ரிஜிஸ்ட்ரேஷன், எலைட் i20 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2016 சிங்கிள் ஓனர். நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் கிராஸில் ஒரு சூப்பரான வண்டி பார்க்குறோம், எனால் குவிட்டுங்க, 2019 மாடல், சிங்கிள் ஓனர், RXT இருக்குது, ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க. அப்புறம் ஸ்விஃப்ட் டிசைருங்க, VDI வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனருங்க, 2013 மாடல். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கேட்டிங்கன்னா ஜெயம் கார்ஸுங்க, ஜெயம் கார்ஸ் வந்துருக்கிறேன், திருப்பூர்ல தாரா ரோட்டில் அமைச்சு கூட ஜெயம் கார்ஸ் வந்துருக்கிறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? நம்ம புதுசாக பார்க்குற கஸ்டமருக்கு ஜெயம் கார்ஸ் எங்கே முடியும் ப்ரோ? நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தாராபுரம் ரோடு கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுங்க. ஓகே, பெரிய பஸ் ஸ்டாண்டு வேலையாயிட்டு இருக்கு. ஸோ யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டருங்க, மெயின் ரோட் பேஸ்லேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. நம்மளோட ஜெயம் கார்ஸ் சிறப்பம்சம் ப்ரோ? ப்ரோ நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் அங்கே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மேலே இருக்கிற வண்டி, ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வண்டி தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% சஸ்பென்ஷன், கிளச்சு, ஏசி எல்லாமே பக்காவாக செக் பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ எடுத்து நீங்கள் மேஜர் ஓகே எதுவும் பார்க்குற மாதிரி வராதுங்க. மோஸ்ட்லி வந்து சர்வீஸ் ரெக்கார்டான வண்டி தான். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து, நீங்கள் வண்டியோட நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மெக்கானிக்கு கூட நீங்கள் தாராளமாக கூட்டு வந்து இங்கே செக் பண்ணிக்கலாங்க. ஒரு செடான் வெஹிக்கிள் அந்த மாதிரி வண்டி தான், ஒரு லக்ஸுரி செடான் வெஹிக்கிள் அந்த மாதிரி ஒரு நார்மலான பட்ஜெட் வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜம்முன் இருக்கும், ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் மேக்ஸிமம் இருக்கிற வண்டி எல்லாமே, ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தரமான வண்டி தாங்க, எல்லாமே குவாலிட்டி லக்ஸரியான வண்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். கண்டிப்பாக ஜெயம் கிராஸில் பஸ் ஸ்டாப் பார்க்க வண்டி, ஒயிட் கலர் ஜம்முனுக்கு போக சொல்லுங்க ப்ரோ. ஹூண்டாயில் i20ங்க, லைட் i20 ஆஸ்டா வேரியண்ட்டுங்க, சிங்கிள் ஓனர், 2018 மாடலுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 கிலோம் ரோடு இருக்குது, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. வண்டி ஜம்முன் இருக்கும், இது எப்படி புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குங்க. டயர் பட்டன், டயர் பாய்ட் எல்லாமே ஒரு 75% பட்டன் இருக்குது, எந்த ஒரு டென்ட்டு, ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டிங்க, ரொம்ப குவாலிட்டியான சுத்தமான வண்டிங்க. ஸோ ஆஸ்டா தாங்க, ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க, ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய்வில் எல்லாமே வந்துடும், இன்பில்ட் ஆடியோ, டச் ஸ்க்ரீன், மியூசிக் சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் ஆடியோடு வந்துருங்க. சீட் கவர்லாம் பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. வண்டியே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க, வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க் பார்க்க வேண்டாம், இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி மேனி பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது. வண்டி எடுத்து ஜஸ்ட் எதுவுமே வேணும் வேண்டாங்க. ஃபேன்சி நம்பருங்க, 0401 வண்டி நம்பரு. வண்டியில் எந்த ஒரு மைனர் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாதுங்க, அப்படியே புது வண்டி மாதிரி பல பலன்னு வருங்க, அப்படியே புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்கும். ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோ. ப்ரைஸ் வாங்க ப்ரோ, 2018 ஹாஸ்டா வேரியண்ட்டு, நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில், சிங்கிள் ஓனரில், அது லோ மைலேஜ் ஓன வண்டிங்க, மார்க்கெட்டில் 6-7 ரூபா வரையுமே கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக 599,000 கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியேட் பண்ணியும் கொடுத்துடலாங்க. சூப்பர் ப்ரோ, முன்பு விளம்பரத்தை இந்த வண்டிக்கு ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் பண்ணி சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஒரு 20,000 முன்பணம் இருந்தால் இந்த வண்டி தாராளமாக லோன் பண்ணி தந்துடுறேன். ஓகே ப்ரோ, வேகனார் ஜம்முனிக்கு ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. 2020 மாதிரி வேகனாருங்க, நியூ வேகனார், 49,000 கிலோம் ரோடு இருக்குங்க, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டிங்க. ஸோ ராணிப்பேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. வண்டி இண்டிரிக்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க, வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே இல்லைங்க, வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் வீக்லேயும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலேயும் ஒரு வேகனார் போட்டிருந்தோம்.
ஸோ நியூ வேகனருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க, 1.2 இன்ஜின் வந்துடும். ஸ்கின் செட்லாம் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லாம் இருக்குது, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. வண்டி எடுத்து இந்த வண்டிக்கு இது மாதிரி தாங்க, வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லா வண்டியுமே எடுத்து ஓட்டுறேன். ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே வந்துடும். ஏர் பேக்லேருந்து எல்லாமே இருக்குங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் 70% இருக்கும். வண்டியில் ஒரு சின்ன டென்ட்டு கூட இருக்காது பாருங்கள், மைனர் ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது. அப்படியே ஷோரூம் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதே கண்டிஷன், அப்படி பல பலப்பலன்னு பாருங்கள், புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்கும். பெட்ரோல் ஸோ டயர்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 80% பட்டன் இருக்குங்க. வீட்டாக பேசுகிறோம் ப்ரோ. ப்ரோ 2020 மாடல் வேகனார், சிங்கிள் ஓனருங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வெளியில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 5.5 to 6 lakh rupees வரைக்கும் மார்க்கெட் கோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து 540,000 கோட் பண்றேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைங்க, இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே மேடம், முன்மணி அவ்வளோ தேவைப்படுது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க. தாராளமாக இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி தரேன் பேலன்ஸ். உங்கள் அருமையாக வேகனார், 10,000 டவுன் பேமெண்ட் எடுக்கலாம். தாராளமாக இந்த வண்டிக்கு வந்து ப்ரொஃபைல், கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா தாராளமாக ஃபுல் லோனே கூட முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல் லோனே கூட பண்ணி தந்துடுறேன். ஓகே மேடம். ப்ரோ சியாஸ்ங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு மாருதியில் சியாஸ் வண்டிங்க, 2016 மாடல், சிங்கிள் ஓனர், ஜெட்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. பெட்ரோல் டாப் எண்ட் மாடல் வண்டி, 100,000 kilometers ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்ட்ரி அப்படி லைவாக பாருங்கள், எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பாடி லைன்லாம் பாருங்கள், அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குங்க, எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க, ரீபெயிண்ட்டே ஆகாத வண்டிங்க. டயர் எல்லாமே எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 70% பட்டன் இருக்கும். கீழே கீழே சென்ட்ரி வந்துருங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க. டியூல் ஏர் பேக் வந்துடும். சீட் கவர்லாம் பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபேப்ரிக்லாம் சூப்பராக இருக்குங்க, நீட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு லக்ஸுரி வெஹிக்கல்னே சொல்லலாங்க. ஸோ ரியர் ஏசியும் வந்துடுங்க இந்த வண்டியில். ஸோ அப்படியே ரியலையும் பார்த்துருங்க. ஸோ லெக் ரூம்லாம் சூப்பராக இருக்குங்க, ஒரு 5 பேர் போகிறது தாராளமாக சூப்பர் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 குறையாமல் கிடைக்குங்க, 18 கொடுக்க முடியுங்க. தாராளமாக பாடி லைன்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ எல்லா வண்டியும் நம்ம மேக்ஸிமம் பார்க்குற வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குங்க. நீங்கள் தாராளமாக 1-2 மெக்கானிக் வச்சு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஷோரூமில் வண்டி நம்பர் வந்து எல்லாமே வந்து வண்டி நம்பர் இருக்குது, நீங்கள் ஷோரூமில் தாராளமாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மக்கிட்ட வாங்க. டயர் பட்டன் அப்படியே இருக்குங்க. ஆமாங்க, 80% பட்டன் இருக்குங்க, எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்குறாங்க. ஒரு வேலையும் கிடையாதுங்க, வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ணலாம். சியாஸ் பேசுவோம். 2016 மாடல், நீங்கள் வெளி மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் ப்ரைஸாக 5,65,000 கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, இதுலேருந்து ஏதாவது பெட்டராக நம்ம வந்து ஒரு நெகோசியல் பண்ணி ப்ரைஸ் கொடுத்துடலாங்க. இப்போ லோன் எவ்வளோ போகலாங்க? இப்போ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்த பட்சத்தில் லோன் பண்ணி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க ப்ரோ. அடுத்தது நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஸ்கோடா ராபிட்டுங்களா சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஸ்கோடா ராபிட் வந்து 2015 மாடலுங்க, சிங்கிள் ஓனர். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் எலகன்ஸ் வேரியன்ட், டாப் எண்ட் வேரியன்ட்டுங்க. வண்டி 140 ஓடி இருக்குது, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க, எந்த ஒரு சின்ன ஒரு டேமேஜ் கூட கிடையாது. வண்டி அப்படி ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கும். ஸோ அப்டேட் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் இருக்குங்க. ஸோ எல்லா வண்டியும் நம்ம இன்றைக்கி பார்க்குற எல்லா வண்டிக்கும் நம்ம PDF சர்வீஸ் ரெக்கார்டு நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு வந்து வண்டி குவாலிட்டியான தரமான வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். பாடிலேருந்து அப்படியே நீட்டாக பாருங்கள். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ டியூல் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துருங்க, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் ஆடியோட வந்துடும். ஸோ ஒரு லக்ஸுரி செடான் வெஹிக்கிள்ங்க, டீசலில். மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 சாலிடாக எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இன்ஜின் சரி, சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளச்சி, நீங்கள் எல்லாமே எது வேணாலும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி எடுக்கலாங்க. அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சர்வீஸ் வந்து December 2023 சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் பில்லோட எல்லாமே இருக்குங்க. பாடியிலலாம் ரொம்ப நீட்டாக தெளிவாக வண்டிங்க, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ டேமேஜோ எதுவுமே இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க. நம்ம பார்க்குற வண்டி எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் இருக்கும். டயர் பட்டன் நீட்டாக இருக்குது, பாடி லைன் தெளிவாக இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க. வண்டியில் ஒரு சின்ன நாய்ஸ் கூட இருக்காதுங்க, அப்படி கப்பலில் போகிற மாதிரி தான் இருக்குது வண்டி, அவ்வளோ சொகுசாக இருக்குங்க. ராபிடுங்க, பெட்ரோலுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த 2015 மாடல் சிங்கிள் ஓனர் ராபிடுக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 5,10,000 கோட் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்க. உங்கள் கப்பல் மாதிரி ஸ்கோடா ராபிட் 30,000 வந்து எடுத்து போகலாம், தாராளமாக பண்ணி கொடுத்துடலாங்க. வண்டி பாருங்க, அப்படியே புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்டு அஸ்பேருங்க, 2015 மாடல், சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. 80,000 kilometers ஓடி இருக்குது, வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க. வண்டி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பாடி லைன்லாம் நல்லா தெளிவாக இருக்குங்க. டயர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90% பட்டன் இருக்குது டயரில். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு டென்ட் இருக்கும் ரன்னிங் போர்டில், மற்றபடி பாடி லைன் எல்லாமே சூப்பராக இருக்குது.
ஸோ ட்ரெண்ட் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீக்கோர்லாம் ரொம்ப யூனிக்காக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க, நல்ல பிராண்டட் சீக்கோர் தான் போட்டிருக்கிறாங்க. அஸ்பயர் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 22 to 24 வரை சாலிடாக கிடைக்குங்க. அஸ்பயரை பொறுத்த வரைக்கும் டீசல் வண்டி, அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. அஸ்பயர் 24 கிடைக்குங்களா? தாராளமாக எதிர்பார்க்கலாங்க லாங் போனீங்கன்னா. வண்டி மேனியெல்லாம் பாருங்கள், ரொம்ப நீட்னஸாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரி சடன் பைக்கில் இதுவும் சொல்லாங்க. என்ன பிக்கப் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும், மைலேஜும் சூப்பராக இருக்குங்க. வண்டியில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. அதாவது அந்த ரன்னிங் போர்டில் மட்டும் ஒரு டென்ட் மட்டும் இருக்கும், மற்றபடி பாடி லைன் சூப்பராக இருக்குங்க. ஃபோர் அஸ்பயர் நீட்டாக இருக்கும் ப்ரைஸ் வாங்க. 2015 அஸ்பயர் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். சிங்கிள் ஓனரில் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,65,000 ரூபா கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல கண்டிப்பாக நான் நெகோசியேட் பண்ணி கொடுத்துர்லாங்க. இப்போ நம்ம அஸ்பயர் லோன் பண்ணிக்காங்க, தாராளமாக பண்ணிக்கலாங்க. இந்த வண்டிக்கு ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க. ப்ரோ ஒயிட் கலர் ஜம் எடுக்கும் ப்ரோ, டிசைனே செம்மையாக இருக்குது சொல்லுங்கள். கண்டிப்பாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் விஎக்ஸ் வேரியன்ட்டு டீசல் வண்டி. ஸோ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ங்க, டாப் எண்ட் ஆட்டோமேட்டிக் டீசலுங்க. ஸோ வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனருங்க. 2018 மாடல், 19 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பாருங்க. அப்படியே புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குது, குவாலிட்டி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லை, வண்டி சுத்தமாக இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 80% பட்டன் இருக்குங்க. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும், எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. அப் டு டேட் இதுவும் ஷோரூம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் இப்படி தாங்க, கீழே சென்ட்ரி வந்துடும். ஸோ பட்டன் ஸ்டார்ட்டு, டியூல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் ஆடியோட, சீட் கவர்லாம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இது, ஆட்டோமேட்டிக். ஆமாம், சீட் கவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது, மற்றபடி சூப்பராக இருக்கும். சீட் கவர்லாம் நல்லா யூனிக்காக போட்டிருக்கிறாங்க. வண்டி புல்லிங் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக ஆட்டோமேட்டிக்காக 20 தாராளமாக கொண்டு வரலாங்க. இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கலாக 20 வரலாம், தாராளமாக கொண்டு வரலாங்க. வண்டி பாருங்கள் எந்த ஒரு வேலையும் கிடையாது, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒயிட் கலர் வண்டி, சிங்கிள் ஓனருங்க. அது ப்ராப்பர் அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்ட் PDF-ல கையிலே இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குற வண்டி எல்லாமே நீங்கள் ஷோரூமில் தாராளமாக செக் பண்ணிகிட்டே வந்துக்கலாங்க. எல்லா வண்டிக்குமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும், மேஜர் ஆக்சிடென்ட்டோ எதுவுமே இருக்காது. சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளச்சு, ஏசி எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்ருக்கிறோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 19 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் வண்டி, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், அது ஒயிட் கலரில் இருக்குது. இந்த வண்டிக்கு நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணுங்கள். 7 to 8 லட்சம் ரூபா வரையுமே கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயம் காஸ்டில் ஆஃபர் ப்ரைஸாக 6,65,000 ரூபா கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, கஸ்டமர் வண்டி தாங்க. நேரில் வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு பேசி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியேட் பண்ணியும் கொடுத்துர்லாங்க. ஸோ அருமையாக இருக்குங்க, ஹோண்டா அமேஸ்க்கு லோன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு தாராளமாக லோன் போய்க்கலாங்க. இதுக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஹோண்டா அமேஸ்க்கு நம்ம தாராளமாக லோன் பண்ணியும் கொடுத்துர்லாங்க, சிவில் நல்லா இருந்தது. ஓகே மேம், ஹோண்டா சிட்டி வேணுங்களா? தாராளமாக கிளம்பி நம்ம ஜெயம் காஸ்ட் வந்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஒரு வண்டி இருக்குது, மேனுவல்லையும் ஒரு வண்டி இருக்குங்க. ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பியூர் பெட்ரோல் தான் இருக்குது, ரெண்டுமே சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பார்த்துடலாங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க, செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பியூர் பெட்ரோலுங்க இந்த வண்டி, 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப் டு டேட் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வண்டிங்க, விஎக்ஸ் வேரியன்ட்டு, இன்டீரியர் அப்படி லைவாக பார்த்துருங்க. ஸோ கீழே சென்ட்ரி வந்துருங்க. ஸோ ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்க, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். நேவிகேஷன் சிஸ்டம்லாம் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்கிறாங்க வண்டியில். ஆமாங்க, எந்த ஒரு டேமேஜ் இல்லை, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். பாடி லைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, சீட் கவர்லாம் எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குதுங்க. ஹோண்டா சிட்டி மக்கள் இது பார்த்துட்டு இருப்பாங்க, அதில் ஆட்டோமேட்டிக்கும் போ. ஆமாங்க, ஸோ பெடல் ஷிஃப்ட் கண்ட்ரோலும் வந்துருங்க உங்களுக்கு. இதில் எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க, வண்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். ரொம்ப தெளிவாக இருக்குங்க பெட்ரோல் வண்டி பாங்க, ரொம்ப நீட்னஸாக இருக்கும். டயர் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே 100% இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ காண்டினென்டல் டயர் தான் கொடுக்குறாங்க, அதனால புது டயருங்க. அப்படியே இருக்கு, வண்டியில் ஒரு குறையும் கிடையாதுங்க. அப்படியே பல பழப்பலாம் அப்படியே புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷனோ, அண்டர் பார்ட்ஸோ, கிளச்சியோ, ஏசி எந்த வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டாங்க. ஏசியெல்லாம் அப்படியே ரொம்ப சில்னஸாக இருக்கும், எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்காதீங்க. இந்த ஹோண்டா சிட்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 6,75,000 ரூபா கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு 30,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா சிவில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி கொடுத்துட்றேங்க. சூப்பர் மார். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம 2014 ஹோண்டா சிட்டிங்க. ஸோ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1:42 ஓடி இருக்குது. இதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க, வி வேரியன்ட் வண்டி தாங்க. வி வேரியன்ட், ஆமாம், செகண்ட் ஓனர் கண்டிஷனு, பக்கா சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. ஸோ திருநெல்வேலி நம்பருங்க வண்டி இது.
வண்டி பாடிலைன் இதுவும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி இது. ஸோ இது பியூ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குது. ஸோ அப்படியே பாடிலைன் பாருங்கள். ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டீல் ஏர் பேக் வந்துருங்க, கம்பெனி இன்புல்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஸ்பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துருங்க. சீட் கவர்லாம் ரொம்ப யூனிக்காக சூப்பராக போட்டிருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. புது புது சீட் கவர் கண்டிஷன் அப்படியே இருக்குங்க. நீங்கள் லைவாக பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இந்த வண்டி 100% சஸ்பென்ஷன், கிளச்சு, ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், பாடி லைன் ஒர்க் பார்க்க வேண்டாம், டயர் எதுவும் பார்க்க வேண்டாங்க. ஸோ எல்லாமே பக்கா லைவில் இருக்குங்க. வண்டி ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க, 5757 வண்டி நம்புங்க. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு குறையும் பார்க்க வேண்டாங்க. அப்படியே நீங்கள் எடுத்தால் ஜஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணலாங்க. நம்ம எடுக்கிற ரெண்டு ஹோண்டா சிட்டியுமே எடுத்து அப்படியே ஓட்ட கண்டிஷன் தான் இருக்குது. கண்டிப்பாங்க. இப்போ இந்த 2014 செகண்ட் ஓனர் கண்டிஷன் உள்ள எல்பிஜி பெட்ரோல் இருக்கிற வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 535,000 கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க. நீங்கள் தாராளமாக நேரில் வாங்க, வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள். ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் 535,000. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க. நேரில் வாங்க, எவ்வளோ நெகோசியேட் பண்ண முடியுமோ அது பெட்டராக பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்டில் சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்டில் வந்து ஒரு எலைட் i20 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2016 சிங்கிள் ஓனர், 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவில் இருக்குங்க. வண்டி இது இண்டிஎக்ஸ் லைவாக பாருங்கள். எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. பாடிலின் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லைங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் கிடையாதுங்க. ஸோ அப்படியே பாடிலைன் உள்ள இண்டிஎக்ஸ் எல்லாம் பாருங்கள். இது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. இதில் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோடு வந்துடும். ஸோ சீட் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஒரிஜினல் ஃபேப்ரிக்லேயே இருக்குது, எந்த டேமேஜும் கிடையாதுங்க. ஏசி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்குங்க, ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். ஸோ வண்டியோட அவுட் லுக் எல்லாமே பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அப்படி பல 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 புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குது. i20 மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி எதுவுமே வந்து பாடி ஒர்க்கோ, சஸ்பென்ஷனோ, அண்டர் பார்ட்ஸோ, கிளச்சோ எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாங்க. ஃபஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி நம்மகிட்ட இருக்கிற வண்டி. நீட்டாக ப்ரோ ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? ப்ரோ இந்த 2016 எலைட் i20 சிங்கிள் ஓனர் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்கு நம்ம ஜெயம் காஸ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் 485,000 கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க. இதுலேருந்து நேரில் வாங்க, எவ்வளோ பெட்டர் நெகோசியேட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50,000 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்தால் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாங்க. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்டில் ஒரு சூப்பரான வண்டி பார்க்குறோம், ரெனால்ட் குவிட்டுங்க. 2019 மாடல் சிங்கிள் ஓனர் RXT இருக்கு, ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க. ஸோ இருக்கிறதுலே டாப் எண்ட் வேரியண்ட் வெஹிக்கிள்ங்க இது. 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸோ இண்டிஎக்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள், எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ஸோ குவிட்டில் நீங்கள் அலாய்வீலே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அலாய்வீலோட வர டைப் வண்டிங்க இது. ஸோ இண்டிஎக்ஸ் அப்படி லைவாக பாருங்கள், சூப்பராக இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் கிடையாது, ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்க. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துருங்க, 1000cc இந்த வண்டி. ஸோ இன்பில்ட் டஸ்டின் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், கம்பெனியோட ஒரிஜினல் ஃபேப்ரிக் சீட்டோரில் இருக்குங்க வண்டி. ஏசியெல்லாம் ரொம்ப நீட்னஸாக இருக்கும். ஒரு சின்ன வண்டி, ஒரு கம்ஃபர்டான வண்டிங்க. மைலேஜும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22 சாலிடாக கிடைக்கும் வண்டியில். இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம். அந்த கண்டிஷனில் இருக்குது. பாடி லைன்லாம் ரொம்ப நீட்னஸாக இருக்கும் பாருங்க. ரெனால்ட் குவிட்டு நீட்டாக உங்கள் பேசலாம் ப்ரோ. இப்போ 2019 சிங்கிள் ஓனர் RXT ஆப்ஷனல் வேரியண்ட்டு. இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 1000cc வண்டி, 4.5 வரையும் மார்க்கெட் போயிட்டுருக்கு. நம்ம ஜெயம் காஸ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 365,000 கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க. இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோஷியேட் பண்ணியும் கொடுத்துருலாங்க. லோன் போய்க்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாங்க. இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட்டில் தாராளமாக லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க. ப்ரோ பிளாக்ல ஜம்மனுக்கு ப்ரோ அடுத்த வண்டி சொல்லுங்கள். ப்ரோ ஸ்விஃப்ட் டிசைருங்க, விடிஐ வேரியன்ட்டு, சிங்கிள் ஓனருங்க, 2013 மாடல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி இண்டிஎக்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாடி லைன்லாம் பாருங்கள், எந்த கிராச்சஸ் இல்லாமல் அப்படியே பல பல பலன புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குங்க. ஸோ ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, டீசல் வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க, சீக்கவர்லாம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா 22 சாலிடாக கிடைக்கும் டிசைரை பொறுத்த வரைக்கும். டயர் பாயிண்ட் ஒரு 15 ஒரு 60% இருக்குங்க. ஸ்விஃப்ட் டிசைல டீசல் வண்டி. ஆமாங்க, வண்டி பாருங்கள், அப்படியே பல 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 மேனியெல்லாம் அப்படி புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்கும்.
வண்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணால் போதுங்க, அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ரெண்டாயிரத்தி 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஸ்விஃப்ட் டிசைர், நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 5 லட்சம் ரூபாய் மார்க்கெட் போயிட்டுருக்குங்க. நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக 4,49,000 ரூபா கோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. லோன் போயிருக்காங்க, தாராளமாக பண்ணிக்கலாங்க. இந்த வண்டிக்கு ஒரு 60,000 முன்பணத்தில் ஆள் ஒரு தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்தால் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே மக்களே, பார்த்து நம்ம ஜெயம் காஸ்ட்லங்க அழகான வண்டி எல்லாமே பார்த்துக்கிறோம். எல்லாமே பல பழம் நின்றுக்குங்க. சர்வீஸ் செக்டர் உள்ள வண்டிங்க. இந்த ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லக்ஸரி செடான் வந்து பார்த்துக்கிறோம். ஸோ ஏற்பட்ட கலெக்ஷன் நின்றுக்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேணுமா, நார்மல் வண்டியுமா, எல்லா வண்டியும் நம்ம ஜெயம் காஸ்ட் இருக்கிறேன். அவ்வளோ விதமான லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக கிளம்பி வாங்க, உங்களுக்கு பிடிச்ச கார் எடுத்து போயிடுங்க. வெளியில் வந்து வரும்போது கால் பண்ணி வந்துருங்க. மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அழகான வண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்குது, வாங்க புக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க.